ஹலோ அண்ட் வெல்கம் டு ஃபயர் அண்ட் ஐஸ். இன்னைக்கு நம்ம ஈஸியான அண்ட் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி 5 மினிட்ஸில் வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது அண்ட் வெயிட் லாஸ் டயட்டில் இருக்கவங்க கூட இதை எடுத்துக்கலாம். இதுக்கு நான் எடுத்துருக்கக்கூடிய மெயின் இன்க்ரீடியண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கானா. இது வேறு எதுவுமே இல்லை, லோட்டஸ் சீட்ஸ் தான். இது உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்லேயும் இப்போலாம் கிடைக்குது. நான் 1.5 கப் அளவுக்கு மக்கானா எடுத்திருக்கேன். இதை லோ ஃப்ளேமில் 3 மினிட்ஸ்க்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பப்போ இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்க. 2 ஸ்பூன் நெய், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், தேவையான அளவு சால்ட் அண்ட் நான் இதில் கொஞ்சமாக கசூரி மெத்தி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃப்ளேவருக்காக கரம் மசாலா அப்படி இல்லைன்னா சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க மக்கானாவை ஆட் பண்ணி எல்லா மசாலாவும் நல்லா கோட் ஆகிற வரைக்கும் ஒரு 1 மினிட்க்கு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக 5 மினிட்ஸை வீட்டில் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்மளோட மக்கானா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குன்னு. இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபயர் அண்ட் ஐஸ்.